ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இனி ஒரு எக்ஸைட்டிங் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ரெசிபி நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு எழுதிருக்கிறது வந்து மோர் குழம்பு. நான் முதலே சொன்ன உங்ககிட்ட எனக்கு வர ரிக்வஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷஸாக இருக்குது. அதுலேருந்தே எனக்கு நல்லா தெரியுது என்னோடய வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் முக்கால்வாசி பேருங்க வந்து ஐதர் பேச்சுலர்ஸ் இல்லை தனியாக இருக்கிறவங்க இல்லை பிகினர்ஸ் இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இல்லை கல்யாணத்துக்காக ரெடி ஆகிறவங்க சமாளிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பீப்புள் தான் என்னோடய சேனல் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ்லாம் கேட்குறீங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஒரு ஈஸியான டிஷ் மோர் குழம்பு, ஒரு ஃபேன்டாஸ்டிக் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். மோர் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி போட்டால் வெண்டைக்காய் மோர் குழம்பு, பூசணிக்காய் கட் பண்ணி போட்டால் கல்யாண பூசணிக்காய் போட்டால் பூசணிக்காய் மோர் குழம்பு, சவு சவு போட்டால் சவு சவு மோர் குழம்பு, இது மாதிரி நிறைய விசேஷமான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மசால் வடை மோர் குழம்பு பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் வந்து மசால் வடையை வந்து ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாயங்காலத்துக்கு மோர் குழம்பு பண்ணும்போது நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் போட்டிங்கன்னா கூட இந்த வடையை வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக யூஸ் பண்ணிவிட்டு மோர் குழம்பு அந்த வெஜிடபிள் வச்சு பண்ணலாம். இல்லை மோர் குழம்பு பண்ணும்போது இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் ஒரு ஃபேன்டாஸ்டிக் டிஷ் இந்த மசால் வடை மோர் குழம்பு. ஸோ இது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன். இங்கே நான் வந்து ஒரு 5-6 இன்க்ரீடியன்ஸ் ஊற வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், 1.5-2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதில் கடலைப்பருப்பு இருக்குது, ஒரு 150-200 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10-15 இலை கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இந்த பொருள்லாம் போட்டு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 1-2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து அந்த 1-2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சியில் இது மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. இந்த கோர்ஸாக அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட் வந்து 1:2 உடஞ்சிருக்கிற கடலைப்பருப்பு கண்டிப்பாக இருக்கணும், சிலது வந்து ஃபைனாக அரைஞ்சிருக்கும் பரவாயில்ல. ஸோ இது மாதிரி மொத்தத்தில் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் இதில் ஊறினக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் வடிச்சிருங்க. வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைங்க, கிரைண்டரில் அரைச்சாலும் தப்பு இல்லை. இது மாதிரி கோர்ஸாக அரைங்க, தண்ணி இல்லாமல் அரைங்க. இப்போது இந்த பேஸ்ட்டிங்கை நான் ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டுக்கு நான் இங்கே சாப் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன், ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம். ஒரு நான் சொன்ன அந்த 200 கிராம் கடலைப்பருப்புக்கு வந்து ஒரு வெங்காயம் போதும். அதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறமா இந்த வடைக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, வெங்காயம் இல்லாமல் தான் நாங்கள் நோனியன் நோ கார்லிக் நாங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம்னு சொன்னால் புதினா வெட்டி போடலாம், ரொம்ப நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அந்த கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி சேர்ந்தால் அது ஒரு ஃபேன்டாஸ்டிக் டேஸ்ட். வெங்காயம் போட்டால் பிரமாதமாக இருக்கும் மசால் வடை. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணுங்கள். நான் போடும்போது ஒரு 1/4 வெங்காயம் போட்டிருப்பேன், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப நல்லது, இன்னும் பிரமாதமாக இருக்கும். இது மோர் குழம்பு போடுறதுக்கு முன்னாடியே காலி ஆகிடும், அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் இது. இதிலே வந்து கீரை வெட்டி போடலாம், கீரை வடை எதுவுமே போடாமல் வரும். கடலைப்பருப்பு நீங்கள் ஊற வச்சிங்க தெரியுமா, அந்த சில பேர் இஞ்சி பூண்டு சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பூண்டு கூட போட மாட்டாங்க ஊற வைக்கும்போது. ஸோ வெறும் காஞ்ச மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு இது 4 மட்டும் போட்டு வடை அரைச்சி போடுவாங்க, அது கூட நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயில் கடலெண்ணெய் வச்சுருக்கேன், அதாவது இதயம் மந்த்ரா கடலெண்ணெய். நான் எது ஃப்ரை பண்ணாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறது அடிக்கடி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ஃபேன்டாஸ்டிக் ஃப்ளேவர். அந்த கடலெண்ணெய் வறுத்தெடுக்கிறது வந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் வறுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கடலெண்ணெய் போட்டிருக்கேன். இந்த கடலெண்ணெய் ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பு மிக்சர் இருக்குல்ல, இதை இது மாதிரி உருட்டிங்க. இது நான் தண்ணி ஊற்றாமல் அரைங்கன்னு சொன்னது காரணம், வெங்காயம் கொத்தமல்லி உப்பு போட்ட பிறகு தன்னாலேயே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் தண்ணி ஊற்றாமல் அரைங்கன்னு. இதை சின்ன சின்ன கோலியாக, ரொம்ப பெருசாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நடுவில் வந்து மொத்தையாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்காக ஈவன் அந்த சைடெல்லாம் வந்து முறு 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 முறுன்னு குக்காகும் ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது. இதில் வந்து
ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா கூட போடலாம், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வெறும் ஸ்டார்டராக பண்ணும்போது இதுக்கு அந்த இஞ்சி பச்சை மிளகா வெட்டி போட்டுங்க, அப்போ வந்து வெறும் வடையாக சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே வடை மோர் குழம்பு பண்ணுறதுனால இதில் எப்படி காஞ்ச மிளகா போட்டிருக்கேன், இந்த மோர் குழம்புக்கு அரைக்க போகிறோம் ஒரு மசாலா, அதில் பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறோம். அதனால் வந்து நான் இந்த வடையில் வந்து பச்சை மிளகா இஞ்சி போடல. ஸோ நீங்கள் வெறும் வடையாக பண்ணும்போது பச்சை மிளகா இஞ்சி போட்டு பண்ணிங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக் மசால் வடை. மழை காலம் வந்துனே இருக்குது, இது மாதிரி ஈவினிங் டைமில் வெங்காயம் கொஞ்சம் தூக்கலை, பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலை, பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற ஒரு வடை பண்ணி கொடுத்தீங்கன்னா சாயங்காலம், அது கூட ஒரு சட்னி, கட்டியாகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லைன்ற நிலமையில் ஒரு சட்னியை பண்ணி இந்த மசால் வடை கூட கொடுத்தீங்கன்னா டெய்லி மழை வராதான்னு வேண்டினே இருப்பாங்க. இப்போது இந்த வடையை கோலி போட்டு வச்சாச்சு, இதை மெதுவாக கையை கொஞ்சம் ரெண்டு கையும் ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த உருட்டி வச்சுருக்கிற வடையை இது மாதிரி ஒரு அமுக்கு அமுக்குங்க, ஒரு அழுத்து, ரொம்ப அழுத்தாதீங்க, பீஸ் பீஸாக உடஞ்சிடும், அப்புறம் ஆயிலில் வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து உடஞ்சி போயிடும். தப்பு இல்லை, பட் ஆனாலும் உடையாமல் இது மாதிரி இது மாதிரி ஆயிலில் போடுங்க. ரோல் பண்ணும்போதே வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள், ஸோ தட் ஆனாலும் அந்த பொடிசல் வந்து கம்மியாக வர்ற மாதிரி. இதே வந்து இந்த வடை பண்ணாமல் நம்ம ரெகுலர் மெது வடை பண்ண தருவோம், வெறும் உளுந்து மாவில் அந்த உளுந்து மாவு வடை கூட சின்ன சின்னதாக போட்டு அதை கூட மோர் குழம்பு போடுவாங்க, அது ஒரு வடை மோர் குழம்பு, ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அது கூட. ஆனால் இது என்ன, இவன் வந்து மசால் வடை சூப்பராக இருப்பான். ஆயிலில் போட்டாச்சு, இப்போது ஸ்லோவாக அவன் உடையாத மாதிரி ஆனளவுக்கு சாஃப்டாக அவனை அப்படியே வேக விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இவன் வந்து பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது. கடலைப்பருப்பு கூட வந்து கொஞ்சம் குறைக்குறாக தான் அரைச்சிருப்போம், ஸோ இது வந்து பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே இல்லாததுனால அப்படியே விரிஞ்சு போயிடும் எண்ணெயில். ஸோ அதனால் ஆனளவுக்கு கரண்ட்டு கம்மியாக போட்டுட்டு சூடு, மிதமான சூடில் நல்லா ரோஸ்டாகி டார்க் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இதை பாருங்கள், இந்த வடை நல்லா டார்க்கிஷ் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, இதுதான் மசால் வடையோட கலர் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒட்டின்னு இல்லாமல் அப்படியே அந்த கடலைப்பருப்பில் அங்கங்கே உதுரு 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 உதுராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஃப்ரை ஆகி வரணும், அப்போ தான் வடை வந்து கையில் தொட்டோன்னே அப்படி டப்பக்கன் உடையணும், வாயில் போட்டோன்னே கரையணும், கட்டியாக இருக்கக்கூடாது மசால் வடை. இதில் மேட்ரே வந்து என்ன எதை வேணால் விடுங்க, ஆனால் இந்த கடைசியில் இருக்கிற அந்த பொடி இருக்குது பாருங்கள், அவனை மட்டும் விடாதீங்க, அவன் தான் இருக்கிறதுலேயே டேஸ்ட்னா அவ்வளோ டேஸ்ட் அவன், எனக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த மசாலோட போடும்போது இந்த மசாலோடைய சாப்பிட்றத விட இந்த மசாலோட ரோஸ்டாய் பீசஸ் இருக்கும் பாருங்கள் ஃபைனலாக பொடி, அவனை இந்த மாதிரி தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. அது மோர் குழம்பு பண்ணும்போது சைடில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ், ஆ ஒரு ஃபேன்டாஸ்டிக். இதை பாருங்கள், ஸ்டார்டராக அந்த காற்று மாதிரி இருக்குது, அப்படியே ஃபூன் ஊதுனா ஓடிடணும் பாருங்கள், அழகா புகை வருதா உள்ளே பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் ஒன்றுமே இல்லை பாருங்கள், டொல்லாக இருக்குது உள்ளார, அப்படியே காற்று இறங்கியிருக்கு, ஓகே அங்கங்கே உடஞ்சி போன அந்த கடலைப்பருப்பு வெங்காயம், இதை பண்ண பிறகு எங்கேருந்து நம்ம மோர் குழம்பு பண்ணுறது, ஃபேன்டாஸ்டிக். அந்த கர கரக்கரான் ரோஸ்ட்டாக இருக்கிற அந்த கடலைப்பருப்பு உள்ளே இருக்க அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், கருவேப்பிலை கொத்தமல்லி மயிலில் அந்த சோம்போட ஃப்ளேவர், அவுட்ஸ்டாண்டிங். இப்போ மோர் குழம்பு ஆரம்பிக்கலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த பேஸ்ட். இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், பாதி மூடி போடுறேன், ஓகே. பெரிய தேங்காயில் ஒரு மூடி ஒரு பாதி இருக்கும் இல்லைங்களா, அந்த துருவுனா இவ்வளோ வரும், ஸோ நான் அதில் முக்கால் எடுத்திருக்கேன், ஸோ முக்கால் தேங்காய் ஒரு மூடியில் முக்கால் போட்டிருக்கேன். அது கூட இது மாதிரி தட்டி ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அது கூட ஒன்று ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கீர்னது, மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். அது கூட இங்கே பார்த்தீங்கன்னா நான் தோரம்பருப்பு வச்சுருக்கேன், இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க, சில பேர் வந்து தோரம்பருப்பு போடுவாங்க, சில பேர் வந்து கடலைப்பருப்பு போடுவாங்க, ரெண்டுமே போடணும் தப்பு இல்லை. நான் தோரம்பருப்பு போடுறதுக்கான வந்து எனக்கு அந்த தோரம்பருப்போட ஃப்ளேவர் திக்னஸுக்கு அது வந்து ரொம்ப திக்காகாது, பைத்தம்பருப்பு மாதிரியோ கடலைப்பருப்பு மாதிரியோ அந்த குழக்கான்னு கொடுக்காது, ஸோ திக்னஸ் இருக்கும் ஆனால் எது போட்டு திக் பண்ணணும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்குற தோரம்பருப்பு. இந்த தோரம்பருப்பு சும்மா நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அந்த ஊற வச்ச தோரம்பருப்பு ஒரு ஒன்று ஒன்றரை டேபிள் ஸ்பூன்
இந்த முக்கால் மூடி தேங்காய்க்கு 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். சில பேர் அரிசி மாவு போட்டு பண்ணுறாங்க. நிறைய ரெசிபிஸ் இருக்குது மோர் குழம்புல. சில பேர் எதுவுமே போடாமல் வெறும் தயிரில் தேங்காய் ஜீரகம் காஞ்ச பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி போட்டு பண்ணுற விதமும் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த துவரம்பருப்பு தேங்காய் ஜீரகம் காஞ்ச பச்சை மிளகாய் இது போட்டுட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இந்த கோஸ்ட் பேஸ்ட் எப்படி இருக்கணும்னா டூத் பேஸ்ட் மாதிரி ஃபைனாக இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி குறை குறான்னு இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த பேஸ்ட் அரைஞ்சி வரப்போகுது. இப்போது அந்த அரைஞ்சி வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மோர குழம்பு எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சு இங்கே தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1, 2, 3, 4 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. அந்த கடுகை வந்து நிதானமாக போறீங்க. அந்த கிராக்லிங் சவுண்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த இன்க்ரீடியன்ட் போடுறதுக்கு கடுகு பொரிஞ்சோன்னு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அந்த பேஸ்ட்டில் இருக்குது ஜீரகம், பட் அந்த வாயில் கடைக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கருவேப்பிலை ஒரு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மைல்டு பிட்டர்னஸ் அந்த வெந்தயத்தோட தேங்காய் எண்ணெய் ரோஸ் அந்த ஃப்ளேவர் பிரமாதமாக இருக்கும். அந்த 1/2 ஸ்பூனை விட கம்மியாக இருக்கிற அந்த வெந்தயம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு தேவைப்பட்டா உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்லிட் பண்ணி போடுங்க. போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே நான் ஒரு போலில் கிட்டத்தட்ட ஒரு 250-300 எம்எல் கட்டி தயிர் வச்சுருக்கேன். கட்டி தயிர் இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சம் கட்டி தயிராக இருக்கட்டும். அந்த கட்டி தயிரை நல்லா பீட் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இதில் தயிரில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆஃப் பண்ண உடனே நான் வந்து அந்த பேஸ்ட்டை போட போனேன். அந்த பேஸ்ட்டை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அந்த மஞ்சள் தூள் போட்டு இப்படி ஒரே ஒரு கலக்க கலக்கி அந்த பேஸ்ட்டை கொட்டிடுங்க. பேஸ்ட்டை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ கலர் டிஞ்ச் அதில் வரும். ஒரு நிமிஷம் இது மாதிரி அதை வதக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு அந்த தேங்காய் அது ஜாஸ்தி குக் ஆச்சுன்னா தேங்காயிலேருந்து அந்த எண்ணெய் பசை வெளியே வந்துடும், அந்த எண்ணெய் ஸ்மெல் வரும், அது வரக்கூடாது. சும்மா ஒரு நிமிஷம் அந்த மஞ்சத்தூளில் அந்த பேஸ்ட்டை போட்டு அந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே இங்கே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிர் ஒரு 300-350 கிராம் தயிர் வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் கொட்டிடுங்க. கேஸ் ஸ்லோவில் இருக்கட்டும், ஏன்னா இது கொஞ்சம் சூடானோன்னா தயிர் கொஞ்சம் தண்ணியாகும். ஸோ என்ன தான் கட்டி தயிராக இருந்தாலும் கொஞ்சம் சூடான உடனே அது கொஞ்சம் தண்ணியாகும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தயிர் அந்த பேஸ்ட்டு நம்ம போட்ட அந்த டெம்பரிங் அதாவது தாளிப்பு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு அதே மாதிரி இங்கே நான் கட்டி பெருங்காயம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம். அந்த கட்டி பெருங்காயம் ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை போட்டுட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது என்னென்னா மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது, சூடாகணும் ஆனால் கொதிக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது கொதி வரப்போதுன்ற ஸ்டேஜ் வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ பொறுமையாக அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பேஸ்ட் நம்ம போட்ட அந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வந்து அந்த பேஸ்ட் வந்து அப்படியே இந்த பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காகவும் இல்லை தின்னாகவும் தண்ணியாகவும் இல்லை. அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை பாயில் பண்ணியிருக்கோம். சும்மா அந்த சைடில் சிசில் ஆகும் தக்கு 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 தக்குன்னு. இதோ இதை பாருங்கள் வந்துடுச்சு, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வடையை இது மாதிரி உடச்சி போட்டுருங்க. யார்ட்டையும் சொல்லாதீங்க, அப்படி உடச்சி அப்படி போட்டுருங்க. அது அங்கே உள்ளே இருக்கட்டும். அப்புறமா இதோ இது மாதிரி ஒரு போலில் 1, 2, 3, 4 இந்த 4 வடையை வச்சு அவன் தலை மேலே இந்த மோர் குழம்பை போட்டுங்க.
அவன் பாட்டுக்கு ஊறி நிற்பான். அப்படி பாதி முக்கின மாதிரி, பாதி தெரிகிற மாதிரி இந்த மசால் வடைய இதில் அப்படி முக்கிடுங்க. முக்கிட்டு டெம்பரிங்க்கு ஒரு ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை, கார்னிஷுக்கு ஒரு ரெண்டு கருவேப்பிலை. ஒரு ஃபேன்டாஸ்டிக் மசால் வடை மோர் குழம்பு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஸ்டார்டரும் கற்றுக் கொடுத்துருக்கேன், ஒரு மோர் குழம்பும் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒன்லி இன் வெங்கடேஷ் பட்ஸ். இதயம் தொட்ட சமையல், வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.